ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி பாட். இன்னைக்கு ஸ்பைசி பாட்ல பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸியா மூணே மூணு இன்கிரீடியன்ஸை வச்சு அப்படி மைசூர் பாக் ஈஸியா செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த டெலிஷியஸான ஸ்வீட்டை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம கடலை மாவு வறுக்க போறோம். இன்னைக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை இந்த கடாயில சேர்த்துலாம். இப்போ அடுப்பை ஸ்லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம இந்த கடலை மாவை வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கலாம். அப்ராக்சிமேட்டா ஒரு 5 மினிட்ஸ்ல இதுல நல்ல வாசனை வந்துடும். இந்த மாதிரி வறுத்துட்டு செஞ்சோம்னா நம்ம கடையில வாங்குற மாதிரி மைசூர் பாக் வந்து கலர் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரும். அதோட பச்சை வாசனையும் இருக்காது, நல்ல வாசனையா இருக்கும் மைசூர் பாக். இப்போ 5 மினிட்ஸா நான் நல்லா வறுத்துட்டு இருக்கேன். இதுல இருந்து நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்திடலாம். இப்ப பாருங்க, நம்ம வறுத்து வச்ச கடலை மாவை இந்த பாத்திரத்துல போட்டாச்சு. அடுத்து நான் 1/2 கப் சுத்தமான நெய் எடுத்திருக்கேன். இந்த மைசூர் பாக்குக்கு நம்ம மொத்தமா 1 கப் நெய் யூஸ் பண்ண போறோம். இதுல நான் 1/2 கப் நெய்யை இதுல விட்டு ஃபர்ஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணிடலாம். லம்ஸ் எதுவும் வராம நல்ல ஸ்மூத்தான பேட்டரா மிக்ஸ் பண்ணணும். பாருங்க, இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம சர்க்கரை பாக ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுத்து சர்க்கரை பாகுக்கு 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். அடுத்து இந்த சுகர் கரையிறதுக்காக 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா உருகி கம்பி பாக பதம் வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுறலாம். இப்ப பாருங்க, சுகர் நல்லா ஒரு 4 நிமிஷமா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த கம்பி பாக பதம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. இந்த தொட்டு இந்த மாதிரி இழுத்தோம்னா இங்க பாத்தீங்களா, இப்படி இப்படி இழுவிடுது. இதுதான் 1 கம்பிப்பாக பதம். இந்த ஸ்டேஜில் இருக்கிறப்போ நம்ம இந்த கரைச்சி வச்ச கடலை மாவு மிக்சரை இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, இப்போ தண்ணியாக இருக்கு கொஞ்சமாக. இது நல்லா விருகி கட்டியாக வர்ற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நல்லா திரண்டு திரண்டு இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுத்த 1/2 கப் நெய் நான் வச்சுருக்கேன். இதை நம்ம 3 பேட்சாக பிரித்து பிரித்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் கொஞ்சம் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த நெய் ஃபுல்லாக அப்சார்ப் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த நெய்யை இது நல்லா உறிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம அடுத்த பேட்ச் நெய்யை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நம்மளோட செகண்ட் பேட்ச் நெய்யும் இது நல்லா உறிஞ்சிடுச்சு. இப்படி நுரைச்சிட்டு ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மொத்தமா எல்லா நெய்யும் இதில் சேர்த்துடலாம். இப்போ மறுபடியும் இந்த நெய் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் கிண்டி விட்டுடலாம். இப்போ பாருங்க, தேர்ட் பேட்ச் நெய்யும் இது நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. பாருங்க, இது இந்த மாதிரி ஒரு மாதிரி மண் மாதிரி இந்த மாதிரி வரணும். இதுதான் அதுக்கு சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஒரு ட்ரேயில் கிரீஸ் பண்ணிட்டு இதை கொட்டிடலாம். இப்போ பாருங்க, நம்மளோட மைசூர் பாக்க சூடாகவே இந்த ட்ரேயில் கொட்டிடலாம். இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். இப்போ பாருங்க, இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இது 6 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிடலாம். 6 மணிக்கப்புறம் தான் நம்ம இதை கட் பண்ணணும். இப்போ பாருங்க, நம்மளோட மைசூர் பாக் 6 நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை இன்னொரு பிளேட்ல கவுத்துட்டு கட் பண்ண போறேன். இப்போ நான் இதை இன்னொரு பிளேட்ல கவுத்து எடுத்து வச்சுட்டேன், கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நம்மளோட மைசூர் பாக்கு கட் பண்ணியாச்சு. பாருங்க, அவ்வளோ அழகா சாஃப்டா உடஞ்சு உடஞ்சு வருதுன்னு. இது செய்யறதுக்கான டைமும் ரொம்பவே கம்மி தான். இப்போ நம்ம இதை டிஸ்பிளே பண்ணிடலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப குயிக்காக ஈஸியாக 15 மினிட்ஸ்லேயே நம்ம மைசூர் பாக் ரெடி பண்ணியாச்சு. கடையில் வாங்குறத விட நம்ம கையாலேயே வீட்லேயே மைசூர் பாக் செஞ்சு கொடுக்குறப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை நல்லா விரும்பி சாப்பிட்றப்போ அந்த ஃபீலிங் நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி மைசூர் பாக் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.